ஒரு வழியாக லியோ படத்தோட காஷ்மீர் ஷெட்யூல் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிய போகுது. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சில நாட்கள் கேப் விட்டு மறுபடியும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோட அந்த ஷெட்யூலோட படம் முடியுது. ஒன்று ரெண்டு நாட்கள் மட்டும் பேச்சர்கோட படம் ஒட்டுமொத்தமாக பூசணிக்கையை உடைய போகிறாங்க. ஸோ இவ்வளவு ஸ்பீடாக லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை முடிக்க போகிறாரு. இப்போ இதெல்லாம் இருந்தாலும் இந்த படம் எல்சியூவா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் இப்போ வரைக்கும் நீடிக்குது. அதை எல்லாத்தையும் விட இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இந்த லியோ படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிக்க போகிறாராம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 5 நிமிடங்கள் இந்த படத்தில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விக்ரம் படத்தில் எப்படி ரோலக்ஸ் கேரக்டரில் சூர்யா 5 நிமிஷம் வந்தாரோ அதே மாதிரி தான் இந்த லியோ படத்தில் கடைசி 5 நிமிடம் கமலஹாசன் வரப்போகிறாரு. அவர் ரோலக்ஸ் மாதிரி கேஸே கிடையாது. விக்ரம் படத்தில் பண்ண அதே ஏஜென்ட் விக்ரமாகவே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் 5 நிமிஷம் வராரு. அப்போது கிளைமேக்ஸில் 5 நிமிஷம் அப்படின்னாவே விஜய்க்கும் கமலுக்கும் சண்டையா, விஜய் வெர்சஸ் கமலா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன தான் இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோவில் கேங்ஸர் மாதிரி காட்டினாலும் கூட அவரே ஒரு நார்கோட்டிக் போலீஸ் அதிகாரி அப்படின்னு தான் சொல்ல வருது. ஸோ அவரும் கமலும் ஒரே நேர்கொட்டு பாதையில் பயணிக்கும் அதிகாரிகள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான வில்லன்கள் தான் யார் அப்படின்னா, லியோவில் வில்லன் அடிக்கிற சஞ்சய் தத்தும் ஏஜென்ட் விக்ரமுக்கு மிகப்பெரிய வில்லனாக இருக்கிற நம்ம ரோலக்ஸ் சூர்யாவும் தான். ஸோ கமல் விஜய் ஒரு பக்கம், சஞ்சய் தத் சூர்யா ஒரு பக்கம். ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த கஞ்சா சப்ளை செய்யக்கூடிய ஒரு அதிநவீன கடத்தல் கும்பலின் தலைவன்கள். இந்த பக்கம் வந்து அந்த போதைப்பொருள் கேங்கை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தன்னுடைய வாழ்க்கையே பயணம் வைக்கிற கமல் விஜய், இந்த ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய சவால். ஸோ அது வந்து லியோ படத்தில் முடியாது. அதற்கு அடுத்த பாகங்களில், அதாவது லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் ஒரு பாகத்தில் வந்து அந்த மோதலை வந்து லோகேஷ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வைப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தில் கமல்கள் நடிக்க போகிறது 100% உறுதிங்கிறாங்க. ஸோ நிச்சயமாக சென்னை ஷெட்யூல்லையோ இல்லை சென்னை ஷெட்யூல் முடிஞ்சு அந்த பேச்சருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 1-2 நாட்கள் அப்போ ரகசியமாக கமலகள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா விக்ரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷூட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு நாள் மட்டும் சூர்யாவை ரகசியமாக கூட்டு வந்து ஷூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஸ்டைலில் தான் இந்த லியோ படத்துலையும் கமல் அவர்களை ரகசியமாக நடிக்க வைக்கலாம், ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ரசிகர்களுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவோட லோகேஷ் கனகராஜ் இருக்காராம். ஸோ லோகேஷ் எப்போவுமே ரசிகர்கள் ஒன்று யோசிச்சிட்டாங்கன்னா அதை விட 10 மடங்கு வேற ஒன்று சூப்பராக யோசித்து ரசிகர்களை வந்து அசர வைப்பார். ஸோ அது மாதிரியான பல விஷயங்களில் இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து லோகேஷர்கள் பண்ணியிருக்காராம். ஸோ நிச்சயமாக இந்த லியோ படத்தில் கமல் கலக்க போகிறாரு. கமலும் விஜயும் வேற லெவலில் ஸ்க்ரீனை தெரிக்க விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த தகவல்.